மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பதிலடி. சென்னை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டதை திசை திருப்பவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநர் விவகாரத்தில் கருத்து தெரிவிக்கிறார். இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் திசை திருப்ப திட்டமிடுகின்றனர். தமிழை ஐநா சபை வரை கொண்டு சென்ற பெருமை பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு. ஆளுநர் நிகழ்ச்சியில் ஏதாவது கிடைக்குமா என்று தேடி தேடி ஒரு சிறிய தவறை பெரிதுபடுத்தினர். தமிழ்தாய் வாழ்த்தை பாடிய சிறுவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டனர். ஒருநாள் மழைக்கு சரியான திட்டமிடல் இல்லாததால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. இதை திசை திருப்பவே இவ்வாறு செய்தனர். பூவநதி உள்ளிட்ட நதிகளை சீரமைப்பு செய்யாமல் வெள்ளத்தை தடுக்க முடியாது என்று அடிப்படை சிந்தனை கூட இல்லாமல் 50 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றனர். டிடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் எப்படி அந்த தவறுக்கு பொறுப்பு ஏற்க முடியும்? நாங்கள் இந்திக்கு ஆதரவாளர்களும் இல்லை, எதிரானவர்களும் இல்லை. திமுகவினர் பிழைப்புக்காக நடத்தும் இந்த பயிலும் பள்ளி கல்லூரிகளை மூட முடியுமா என்று இவ்வாறு கூறினார். திசை திருப்பும் செயலாக நான் பார்க்கிறேன். இது இந்தி வாரம் என்பது மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அனைத்து துறைகளிலுமே வழக்கமாக கடைபிடிக்கப்படுவது ஒன்று. இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி 2004-2014 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த 10 வருஷம் தொடர்ந்து அனைத்து துறைகளிலுமே ஈவன் நம்மளுடைய திமுக அமைச்சர்கள் இருந்த துறையில இந்த விழாக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தது. இது வந்து ஏதோ இன்றைக்கு நேற்று நடந்த விவகாரம் அல்ல, விழாவானதல்ல. இந்த விழாவானது வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவது. அதே போல தமிழை பாதுகாப்பதில் தமிழை உலகளவில் எடுத்துக்கொண்டு சென்றதில் முதன்மையாக இருப்பது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். பாரதியார் அவர்களுக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் அங்கு ஒரு சிறப்பு இருக்கை அமைத்தது. அதே போல திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து அது தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் செயல்படுத்தி இருக்கிறோம். பிரதமர் இப்ப எந்தெந்த நாடுக்கு போஸ்டன்ல பண்ணியிருக்கிறோம், மலேசியால பண்ணியிருக்கு, சிங்கப்பூர்ல பண்ணியிருக்கு, தொடர்ந்து எந்தெந்த நாடுகளுக்கு போயிருமோ அந்தந்த நாடுகள்ல நாம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அதே போல திருக்குறளை கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மொழிகள்ல, உலக மொழிகள்ல மொழியாக்கம் மொழி பெயர்த்து அதை நாம் பெற்றிருக்கிறோம். அதே போல ஐநா சபையில முதல்ல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று தமிழனுடைய பெருமையை அங்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த தமிழுக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு மிகப்பெரிய தலைவராக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப எங்க இஷ்யூன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள்